அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 4, அர்மகதோன் யுத்தம், அத்தியாயம் 6, மகா நீதிமன்றம் முன் பாபிலோன் அவளது குழப்பம், மத சம்பந்தமானது, பக்கம் 338 முதல் 344 வரை. சர்ச் டைம்ஸ் என்கிற பத்திரிகையில் சில வருடங்களுக்கு முன் நியூசிலாந்தின் மௌரி என்ற பழங்குடியினர் ஒருவர் கூறியதிலிருந்து சில முக்கிய பகுதிகளை பிரசுரித்திருக்கிறது. இந்த உலகத்தை முடிந்த அளவுக்காவது மேன்மைப்படுத்துவதில் சபையின் தோல்விக்கான காரணத்தை குறித்து இவர் கூறியது. உண்மையில் இது நியூசிலாந்து பத்திரிகையில் வெளியானதே. கிறிஸ்தவ சபையின் பிஷப்பால் நடத்தப்பட்ட ஒரு கூட்டத்தை குறித்த ஒரு அறிக்கையை நியூசிலாந்து பழங்குடியினரிடையே சில நாட்களுக்கு முன் அளித்தீர்கள். நான் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டேன். பிஷப் அவர்களால் கேட்கப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும்படி எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தரும்படி உங்களை ஆவலுடன் கேட்கிறேன். அவர் கேட்டது, என் பகுதியில் மௌரி மக்களிடையே கிறிஸ்தவ நம்பிக்கையின் அனல் ஏன் இவ்வளவு தனிந்து காணப்படுகிறது? நான் நம்பும் காரணத்தை நான் உங்களுக்கு பதிலாக அளிக்கிறேன். ஐரோப்பியராகிய நீங்கள் உங்கள் மதத்தை நடத்தும் அசாதாரணமான முறையை கண்டு மௌரியராகிய எங்கள் மனதில் குழப்பமும் தடுமாற்றமும் அடைந்துள்ளோம். உங்களில் ஒருவராகிலும் அதில் ஏதாவது இருக்கிறதா அல்லது இல்லையா என்று நிச்சயமுடையவர்களாக தெரியவில்லை. முற்காலத்தில் மிஷினரிகள் விடுத்த அழைப்புக்கு அதை பொய் என்று எங்கள் முன்னோர்கள் கருதினர். நாங்களோ அதை மெய் என்று ஏற்றுக்கொண்டோம். இது உண்மையில் தேவனுடைய வார்த்தை. இது அவரது சிருஷ்டிகளாகிய நம்மை கட்டுப்படுத்துகிறது. நாங்கள் தினமும் காலையும் மாலையும் நியூசிலாந்தின் கிராமங்களிலும் மூளை முடுக்குகளிலும் சிருஷ்டிகருக்கு ஆராதனை செய்கிறோம். 7 நாளை பரிசுத்தமாய் அனுசரித்து தெய்வீக கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அதன் மீதுள்ள மரியாதை நிமித்தமாய் எங்கள் எல்லா வேலைகளையும் தவிர்த்தோம். மேலும் இதன் காரணமாய் அடிமைத்தனத்தையும் பலதர திருமணத்தையும் ஒழித்து இதன் மூலம் எங்கள் சமூக அமைப்புகளை முற்றிலும் குலைத்து எங்கள் சீமான்களை ஏழ்மைக்கு இறக்கி மனித உறவுகளின் மிக மென்மையான இணைப்புகளை பிரிக்க கட்டாயப்படுத்தப்பட்டோம். நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு இயேசுவினால் வெளியான தேவனை குறித்து அறியவும் அவருக்கு கீழ்ப்படியவும் கற்றுத்தர தொடங்கும் வேளையில் அதிகமான எண்ணிக்கையில் ஐரோப்பியர்கள் எங்கள் தேசத்திற்கு வந்தனர். அவர்கள் எங்கள் கிராமங்களுக்கு வருகை தந்ததுடன் பார்ப்பதற்கு மிகுந்த நட்புறவோடும் இருந்தார்கள். ஆனால் புதியதாய் பயின்று கொண்டிருந்த நாங்கள் வேதத்துக்கு கொடுக்கும் மரியாதையை கூட இவர்கள் கொடுக்கவில்லை என்பதை நாங்கள் கவனித்தோம். ரோமன் கத்தோலிக்கர்கள் வந்து நாங்கள் எங்களை அவர்களுடன் இணைத்து கொள்ளாவிடில் எங்கள் ஆத்துமாக்களை இழக்க நேரிடும் என்றும் இவர்களுக்கு மட்டுமே சரியான விளக்கம் கொடுக்க தெரியும் என்றும் கூறினர். அவர்களை தொடர்ந்து பாப்டிஸ்ட் சபையார் வந்து நாங்கள் எங்கள் பிள்ளைகளை ஞானஸ்தானத்தின் மூலம் கிறிஸ்துவுக்கு கொண்டு வருவதை ஏளனம் செய்தனர். மேலும் நாங்கள் முழுக்கு ஞானஸ்நானம் பெறாத வரையில் ஞானஸ்நானம் பெற்ற கிறிஸ்தவராகவே இருக்க முடியாது என்றும் கூறிவிட்டனர். அதன் பிறகு வந்த பிரஸ்பிட்டேரியன் ஒரு பிஷப் நிர்வாகமானது வேதத்துக்கு உகந்ததாக இல்லை என்று கூறினர். இது பிஷப் செல்வின் அவர்களை பார்த்து இந்த கூற்று சரியானதே என்றும் ஒத்துக்கொள்ளும் வகையில் அவரது ஆராதனை அர்த்தமற்றதாக இருந்தது. கடைசியாக பிளைமோத் சகோதரர்கள் வந்தனர். அவர்கள் கூறியது என்னவெனில், இயேசுவானவர் வெளிப்படையான சபையையோ அல்லது ஊழியத்தையோ நிறுவவே இல்லை. ஆனால் ஒவ்வொருவருமே தங்களுக்கு தாங்களே ஊழியம் செய்பவராகவும் தங்களுக்கான சொந்த பிரமாணங்களை உடையவராகவும் இருக்க வேண்டும் என்று கூறினர். மேலும் பெரும்பான்மையான ஐரோப்பியர்களின் கடவுள்களுக்கு உகந்ததல்லாத உதாரணங்களினாலும் பல்வேறு ஊழியர்களின் முரண்பாடான போதனைகளினாலும் நாங்கள் குழப்பமடைந்திருக்கும் வேளையில் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளால் மேலும் குழப்பமடைந்தோம். ஏனெனில் வேதத்தில் அடங்கியுள்ள நெறிமுறை சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படியவும் ஒப்புக்கொண்டு நாங்கள் ஐரோப்பியரை விட மிகுதியான எண்ணிக்கையிலும் அதிக வலிமையிலும் இருந்தோம். நாங்கள் அதிகாரமற்றவர்களாய் மாறிவிட்ட போது அவர்கள் எங்களிடம் செய்த உடன்படிக்கைகளை மீறுவதற்கு நாங்கள் எந்தவித தயக்கமும் காட்டவில்லை.
மேலும் பாராளுமன்றமானது எந்த அறியாமை உள்ளவரையும் கீழ்ப்பிறப்புடையவரையும் அங்கத்தினர்களாக்காமல் ஐரோப்பிய கனவான்களையும் கிறிஸ்தவ ஊழியர்களையும் மட்டுமே கொண்டதாக அமைக்கப்பட்டது. அவர்கள் வேதத்தை பள்ளிகளுக்கு புறம்பே தள்ளிய போதும் பள்ளி ஆசிரியர்களிடம் நியூசிலாந்தின் குழந்தைகளுக்கு தொடர்ந்து எல்லா அறிவையும் புகட்டவும் எக்காரணத்தை கொண்டும் கிறிஸ்தவ மதத்தை குறித்தோ தேவனை குறித்தோ அவரது கட்டளைகள் குறித்தோ கற்பிக்க வேண்டாம் என்று கூறிய போதும் நாங்கள் மிகப்பெரிய ஆச்சரியத்திற்குள்ளானோம். எனது புறமத ஆசிரியர் கண்ணுக்கு புலப்படாத வல்லமைக்கு பயந்து மரியாதை செலுத்த கற்றுக் கொடுத்தார். மேலும் என் பெற்றோர் எங்களது ஆற்றுவாஸ் தெய்வத்திற்கு கீழ்ப்படிந்து என் வாழ்வில் ஒவ்வொரு செயலையும் ஒழுங்குபடுத்தி கொள்ள எனக்கு கற்றுத்தந்தனர். அப்படி செய்ய தவறினால் அவர்கள் என்னை தண்டிப்பார்கள். ஆனால் இந்த கிறிஸ்தவ நாட்டின் பள்ளியில் படிக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கு போலீசாரை காட்டிலும் மரியாதைக்கு உரியவராக எவரையுமே அல்லது நீதிபதிக்கு மேலாக பயப்பட வேண்டியவரையோ கற்பிக்கவில்லை. கிறிஸ்தவ பிஷப்பானவர் எங்களை பார்த்து அன்றொரு நாள் கேட்ட கேள்விக்கு நான் ஏற்கனவே கூறியபடி அவரையே நாங்கள் முதலில் விசுவாச அனலானது அவரது ஜனங்களுக்குள்ளேயே ஏன் மிக மெதுவாக எரிகிறது என்று திருப்பி கேட்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைக்கு மதிப்பளித்து ஒவ்வொருவரும் தாங்கள் வாழ்வதற்கான சட்டங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிறருக்கு ஆங்கிலேயர் அறிவுரை கூறுகிறார்களே, அந்த புத்தகத்தில் வைத்தியரே உங்களை முதலில் குணப்படுத்திக் கொள்ளுங்கள் என்கிற சரியான வார்த்தையை அவர்களுக்கே நான் கோடிட்டு காட்ட வேண்டி இருக்கும். படிப்பறிவில்லாத மௌரிஸ் தேவனுடைய சேவையில் அனலும் இன்றி குளிரும் இன்றி வெதுவெதுப்பாயிருப்பதாக குறை கூறப்படக்கூடுமோ? ஏனெனில் தேவன் இருக்கிறார் என்பதை கிறிஸ்தவ உலகத்தின் எந்த மனிதரும் நிரூபிக்க முடியாது என்று அவரால் நிரூபிக்கப்பட்ட ஊழியரே கூறுகின்றனரே. சில நேரங்களில் நான் எங்களது முதலாவது மௌரி மன்னரான புட்டேட்டு போல் எங்கள் பிள்ளைகள் என்றுமே காணாத உலகில் நுழைந்து தங்கள் சிருஷ்டிகரை அங்கு காணும் நேரம் வரும்போது இதைவிட மேலான சந்தோஷமான வாழ்வை பெற்று ஒரு மதிப்பிற்குரிய ஆணாகவோ பெண்ணாகவோ தங்களை வளர்த்து கொள்ள இன்னும் மேலான சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடும் என்று நினைக்கின்றேன். நீங்கள் உங்கள் மதம் என்ன என்று உணர்ந்து அதனுள் அமைதிப்பட்டு விட்டீர்கள் என்று கூற இயலும் வரை நான் உங்கள் மதத்தை குறித்து எந்த பகிரங்கமான அறிக்கையும் தரமாட்டேன் என்று நான் மறுத்துவிட்டேன் என்று மௌரி மன்னர் கூறுகின்றார். கண்ணுக்கு புலப்படாத ஆவிக்குரிய உலகத்தின் மீது இருக்கும் எங்கள் முன்னோர்களின் நம்பிக்கையானது அதற்கு பதிலாய் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் கேட்டுக்கொண்ட ஐரோப்பிய மக்களின் வெளிவேஷமான நம்பிக்கையை விட சந்தேகமின்றி எங்களுக்கு பலன் தருவதாகவே நான் நினைக்கின்றேன். தங்கள் டங்காட்டா மௌரி. கீழ்கண்ட ஒரு விஷயமானது நார்த் அமெரிக்காவின் ரிவ்யூவில் வாங் சின் ஃபூ என்கிற சீன கல்விமானால் எழுதப்பட்டதின் ஒரு பகுதியாகும். இவர் நியூ இங்கிலாந்து கல்லூரியின் பட்டதாரி. கிறிஸ்தவத்தை விட தன் தந்தையின் மதத்தினையே ஆர்வத்துடன் பரிந்துரைப்பதன் காரணத்தை கூறுகின்றார். புறமதத்தவனாகவே பிறந்து வளர்ந்த நான் அதன் மத கோட்பாடுகளையும் ஒழுங்குகளையுமே கற்றும் செய்தும் வந்தேன். அதன் நிமித்தம் நான் எனக்கும் வேறு அனைவருக்கும் உபயோகம் உள்ளவனாயும் இருந்தேன். என் மனசாட்சி தெளிவானதாயும் எனது எதிர்கால நம்பிக்கையும் குழப்பமான சந்தேகங்களால் தெளிவுள்ளதாய் இருந்தன. ஆனால் நான் ஏறக்குறைய 17 வயதான போது உங்கள் பகட்டான கிறிஸ்தவ நாகரிகத்திற்கு நான் மாற்றப்பட்டேன். மேலும் இந்த வாழ்க்கையின் முக்கியமான பகுதியில் கிறிஸ்தவமானது அதன் கவர்ச்சி மிகுந்த தோற்றத்தின் மூலமே எனக்கு காட்சியளித்தது. நேசமிகு கிறிஸ்தவ நண்பர்கள் முக்கியமான எனது பொருளாதார மற்றும் மத நலனில் அக்கறையுள்ளவர்களானார்கள். ஆனால் நானோ சத்தியத்தை அறிந்து கொள்வதிலேயே மிகுந்த ஆர்வமுள்ளவனாக இருந்தேன். அதன் பிறகு கிறிஸ்தவ ஊழியத்திற்காக என் வாழ்வை அர்ப்பணிக்க நான் தூண்டப்பட்டேன். ஆனால் இந்த மேன்மையான ஊழியத்திற்குள் நுழைவதற்கு முன்
நான் போதிக்க போகின்ற போதனைகளை நான் முதலில் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. மிகுதியான கிறிஸ்தவ பிரிவுகளும் பரலோகத்திற்கு செல்லும் இடுக்கமான வழிக்கு தாங்களே ஏகபோக உரிமையாளர் என்று உரிமை கோருவதும் என்னை மிகவும் தடுமாற செய்தது. நான் பிரஸ்பிட்டேரியன் சபையை பார்த்ததால் அங்கே நித்திய நரகம் என்கிற இடத்தில் மனுக்குலத்தில் அநேகர் போடப்படும்படி முன்கூட்டியே தீர்மானித்து விட்ட இரக்கமற்ற கடவுளின் மீது இருக்கும் பயம் மட்டுமே அங்கு இருக்கிறது. புத்திசாலித்தனமுள்ள புறமத உலகுக்கு இவ்வித போதனையை பிரசங்கிப்பதினால் நான் பொய் சொல்வதாக அவர்கள் நினைக்கவில்லை. ஏனென்றால் அது தெளிந்த மனநிலை மீது சந்தேகம் எழுப்பும். அதற்கு பின் பேப்டிஸ்ட் சபையின் போதனைகளில் மூழ்கினேன். ஆனால் அங்கேயும் அநேக பிரிவுகள் இருப்பதை உணர்ந்தேன். இவைகளிடையே தண்ணீர் முழுக்கை குறித்தும் நேரத்தை குறித்தும் பூசல் இருக்கிறது. நானோ இந்த அற்பமான காரியங்களின் நிமித்தம் வெறுப்படைந்து விட்டேன். அது மட்டுமன்றி திருவிருந்தில் சிலர் மிகவும் வெறுக்கத்தக்க கஞ்சத்தனத்துடன் அப்பத்துணிக்கை திராட்சரசத்தின் மீது மிகுந்த விசேஷ கவனத்தை செலுத்துவதும் வேறு சிலர் குறைவான கவனத்தை செலுத்துவதும் என்னை மிகவும் பாதித்தது. மெத்தடிஸ்ட் சபையானது மிகுந்த இறைச்சலுடனும் ஒரு மின்னலும் இடியும் கூட மதமாக என்னை தாக்கியது. நீங்கள் அதோடு மோதிவிடுங்கள், இல்லாவிடில் அது உங்களுடன் கடுமையாய் மோதிவிடும். அப்போது அந்த மதத்தை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். காங்கிரிகேஷனலிஸ்ட் அவர்களின் விரைப்பு தன்மையும் சுயமனசாட்சியின் உண்மையான நற்குணமும் மேலும் மேன்மையான பண்புடைய உறுப்பினர்களும் என்னை தைரியமிழக்க செய்தனர். திருத்துவத்தை மறுப்பவரது இயக்கம் எல்லாமே சந்தேகத்திற்குரியதாக, அதுவும் தன்னையே சந்தேகப்படும்படியான ஒன்றாக இருந்தது. அநேக புராட்டஸ்டன்ட் பிரிவில் சில விசித்திரமான நம்பிக்கைகளின் அடிப்படையில் குவாக்கரிசம் போல இருக்கின்றனர். கிறிஸ்தவர் அல்லாதவர்களால் கற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியான ஆழ்ந்த படிப்பினை ஏதும் இங்கில்லை என்பதை நான் கண்டு கொண்டேன். ஆனால் கிறிஸ்தவத்தின் பழமையான சபையாகிய கத்தோலிக்க மார்க்கத்தின் மீது காட்டும் வெறுப்பில் மட்டும் இந்த கருத்து வேறுபாடு நிறைந்த புராட்டஸ்டன்ட் சபையில் ஐக்கியப்படுகின்றனர். மேலும் கத்தோலிக்க மார்க்கம் இந்த விரோதத்தை வட்டியும் முதலுமாக திருப்பிக் கொடுக்கிறது. அது மட்டும்தான் உண்மையான சபை என்றும் அதற்கு வெளியே ரட்சிப்பு இல்லை என்றும் அதிலும் புராட்டஸ்டன்டாருக்கு முக்கியமாய் இல்லை என்றும் பெருமிதத்தோடு அறிவிக்கிறது. மேலும் அதன் தலைமை சமயகுரு போப் மட்டுமே இந்த பூமியில் தேவனுடைய பிரதிநிதி, அவர் ஒருவரே தவறே செய்ய முடியாதவராகும் என்று கூறுகிறது. இங்கே மத ஒற்றுமை, அதிகாரம், வல்லமை யாவுமே பழிவாங்கும் விதத்திலேயே இருக்கின்றன. ஆனால் என் மீது அக்கறை மிகுந்த புராட்டஸ்டன்ட் சிநேகிதர்கள் கத்தோலிக்கத்தை மட்டுமே அண்டிவிட வேண்டாம் என்று வேண்டி கேட்டுக்கொண்டனர். ஏனெனில் இது புறமதங்களை விட மோசமானது என்கின்றனர். இதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இதே விதத்தில் விவாதித்து பார்த்தால் புராட்டஸ்டன்ட் சபைகளும் கூட இதே பிரிவை சார்ந்தவர்களாகவே இருக்கின்றது. உண்மையில் கிறிஸ்தவத்தினை அதன் பல்வேறு கோணங்களிலிருந்து நான் தெரிந்து கொண்டேன். ஒரு பிரிவினர் மீது மற்ற பிரிவினர் குறை கூறி கண்டனம் செய்வதையும் கேட்டிருக்கிறேன். இதை பார்க்கும்போது அது சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் காணப்படுகிறது. இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 344 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.